அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வஅன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அமா பஅது. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும், அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மரணித்து விடுகிறார் என்றால் அவருக்காக நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது, பரவலாக மக்கள் அறிந்து வைத்திருப்பதெல்லாம் மூன்றாம் நாள் ஃபாத்திஹா, ஏழாம் நாள், பத்தாம் நாள், 20, 30, 40, வருடந்தோறும் ஒரு நாள் அவருக்காக ஃபாத்திஹா செய்தல், இதுதான் மரணித்தவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியவை என்று இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பாலானவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், எப்படி இஸ்லாம் அல்லாத மாற்று கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இறந்தவர்களுக்கென்று குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட சில சடங்குகளை செய்கிறார்களோ, அதையே அப்படியே காப்பி அடித்தார் போன்று பெயர் மட்டும் மாறி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு செய்யப்படக்கூடிய சில சடங்கு சம்பிரதாயங்களில் சிற்சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு, அதுதான் மரணித்தவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டியவை என்று இஸ்லாமிய சமூகத்தில் அதிகமானவர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவைதான் இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா? இவை தவறு என்றால், இஸ்லாத்தின் அடிப்படையில் மரணித்தவர்களுக்காக மற்றவர்கள் ஆற்ற வேண்டியவை என்னென்ன, அதில் மரணித்தவுடன் செய்ய வேண்டியவை, அடுத்தடுத்து செய்ய வேண்டியவை என்று வகைப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறதே, அவற்றிற்கான விளக்கங்கள் என்னென்ன என்பது தொடர்பான செய்திகளைத்தான் மரணித்தவருக்காக என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதர் மரணித்து விடுகிறார் என்று சொன்னால் உடனடியாக ஆற்ற வேண்டியவை, அடுத்தடுத்து ஆற்ற வேண்டியவை என்று இரண்டு வகையாக இஸ்லாத்தின் வழிகாட்டுதல்களை நம்மால் பிரித்து புரிந்து கொள்வதற்கான வழி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியிலிருந்து இப்படி இரண்டு வகையாக ஒரு மனிதர் மரணித்து விட்டால் உடனே செய்ய வேண்டியவை என்னென்ன, அடுத்தடுத்து செய்ய வேண்டியவை என்னென்ன என்பதை பிரித்து புரிந்து கொள்வதற்கு அங்கே வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. அந்த வகையில் ஒரு மனிதர் மரணித்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? இதை சொன்னவுடன் பெரும்பாலானவர்களுக்கு அச்சம். ஏனென்றால், மையத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதே பயம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, சமீப காலமாக மரணித்த உடலை மடியில் வைத்து கொண்டு வாகனத்தில் ஆம்புலன்ஸில் வரக்கூடிய சூழல், அல்லது மரணித்தவருடன் அந்த இறந்த உடலோடு வரக்கூடியது, அந்த மையத்தை சுமந்து செல்வது, குளிப்பாட்டுவது, கஃனிடுவது, குழிக்குள் இறங்கி இறந்தவருடைய உடலை வாங்கி வைப்பது என்று இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய பேரருளால் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய பேரருள். இது ஒரு புறம் சந்தோஷத்தை தரக்கூடியது, மக்கள் முன் வருகிறார்கள் என்ற நிலை இருந்தாலும், இன்னொரு புறம் அதிகமானவர்களுக்கு இறந்தவர்களுடைய உடலுக்கு அருகில் இருப்பது என்றால் அச்சம். மையத்தை முடிஞ்ச வரைக்கும் இரவு தங்காம பார்த்துருங்க. இஷா எவ்வளோ நேரம் ஆனாலும் இஷாவுக்கு பிறகு கூட அடக்கிட்டா நல்லது. ஏன்னா வீட்டில் நைட்டில் மையத்தை வச்சுக்கிட்டு இருக்க பயம். ஒரு சிலர் ரூஹு அடங்கிடுச்சா என்னன்னு தெரியல, எந்த சப்தமும் இல்லை, கொஞ்சம் நாடி பாருங்களேன் அப்படின்னா அதை அவரை கூட்டிகிட்டு வாங்கலேன், இவரை கூட்டிக்கிட்டு வாங்கலேன், அந்த இறந்தவருடைய உடலை தொடுவதிலே கூட அச்சம். மையத்துக்கு பக்கத்தில் தனியாக உட்கார பயம். அப்படியே ஊட்டப்பட்டு நம்முடைய சமூகம் வளர்ந்திருக்கிறது. அந்த மடமைத்தனத்திற்கு மத்தியில் இப்படி விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மடத்தனம், பயப்படுவது, தேவையற்ற அச்சம், இறந்தவர்களுடைய உடலை ஒரு விதமான பய கண்ணோட்டத்தோடு பார்ப்பது, இதுவெல்லாம் சரியா என்ற கேள்விக்கு மார்க்கம் மூடத்தனம், தவறு என்றுதான் நமக்கு பதில் சொல்கிறது. என்ன செய்ய வேண்டும்? முதலில் ஒருவர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்படுகிறோம் என்றால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய செய்தி புகாரியில 1675 ஹதீஸிலே பார்க்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும் அஜுர்னி ஃபீ முசீபத்தி வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. இப்படி சொல்ல வேண்டும் என்று அன்னலம்பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹுக்குரியவர்கள், அவனிடமே திரும்ப செல்லக்கூடியவர்கள்.
அப்படின்னு நம்முடைய அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். அதை தொடர்ந்து நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹும் ஆஜுர்னி ஃபி முசீபத்தி ஒஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, இறைவா இந்த இழப்புக்கு பகரமாக எங்களுக்கு ஒரு கூலியை கொடு. அது எப்படிப்பட்ட கூலியாக இருக்க வேண்டும்? அதுதான் அந்த துவாவுடைய சாரம்சம். இந்த இழப்புக்கு பகரம் செய். அந்த பகரம் நாங்கள் எதை இழந்து விட்டு சிரமப்படுகிறோமோ வாடுகிறோமோ அதை விட உயர்ந்ததாக அப்படிப்பட்ட கூலியை எங்களுக்கு கொடு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும் அஜுர்னி ஃபி முசீபத்தி ஒஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா. இதுதான் அந்த பிரார்த்தனை. மையத்து இழப்பு ஏற்பட்டு விட்டது, சோதனை ஏற்பட்டு விட்டது, நெருக்கடி ஏற்பட்டு விட்டது, ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாகி விட்டோம் என்றால் உடனே செய்ய வேண்டியது இந்த பிரார்த்தனை தான் என்று நபிகளார் சொல்லித்தருகிறார்கள். நம்மில் எத்தனை பேர் இதை தெரிந்து வைத்திருக்கிறோம்? இன்னும் சிலர் இப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள், வெறும் மௌத்துக்கு மட்டும்தான் இதை சொல்லணும்னு. எங்கு இழப்பு ஏற்பட்டாலும், பாதிப்பு ஏற்பட்டாலும், நட்டம் ஏற்பட்டாலும், திடீரென்று வெள்ளம் கடைக்குள் புகுந்து விட்டது, வீட்டிற்குள் புகுந்து விட்டது, ஒரு வாகனம் தொலைந்து விட்டது, ஏதோ ஒரு இழப்பு லாஸ், உடனே நாம் அல்லாஹுடைய உதவியை தேடக்கூடிய வகையில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர, நம்முடைய அறிவுக்கு அங்கே இடம் கொடுத்து வெளியே நிறுத்தினதால தான் வண்டி போச்சு இல்லைனா போயிருக்காது. கொஞ்சம் ஹைட்டு தூக்கி இருந்தோம்னா ஏதாவது நம்ம அறிவை, அது காரணம் உண்மையா இல்லையாங்கிற ஆய்வு இரண்டாவது. யதார்த்தமாக நான் அல்லாஹுக்கு முன்பாக என்னுடைய அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளும் வகையில் தான் என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த வகையில் மரண செய்தியை கேள்விப்பட்டோம் என்றால் உடனே இந்த பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் என்று நபிகளார் சொன்ன செய்தியை முஸ்லீமில் 1675 ஹதீஸில் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, மரணித்தவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக நபிகளார் சொல்லுகிறார்கள், உயிர் பிரியும் பொழுது பார்வை, அதை தொடர்ந்து உயிர் பிரி நம்மிடமிருந்து பறிக்கப்படும் பொழுது உடலை விட்டு வெளியேறக்கூடிய உயிரை பின்தொடர்ந்ததாக பார்வை நிலை குத்தி இருக்கும். எனவே மரணிப்பவர்களுடைய கண்கள் திறந்தே இருக்கும், எனவே அவர்களுடைய கண்களை மூட வேண்டும் என்பது நபிகளாருடைய வழிகாட்டுதல். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள் என்பதை முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1678 ஹதீஸில் பார்க்கிறோம். நபிகளார் உடல் பிரியக்கூடிய ஒருவருக்கு அருகில் இருக்கும் பொழுது என்ன செய்தார்கள் என்று இந்த ஹதீஸில் வரக்கூடிய வழிகாட்டுதலில் இருந்து நாம் அவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். உம்மு சலமா சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் அபு சலமா மரணிக்கும் பொழுது நபிகளார் அவர்களுடைய கண்களை மூடி, அவருடைய பார்வை மேல் நோக்கி நிலை குத்தி இருந்தது, அவர்களுடைய கண்களை மூடினார்கள். பிறகு இந்த செய்தியை சொல்கிறாங்க, உயிர் பறிக்கப்படுவதை பார்வை பின்தொடர்ந்து அப்படியே நிலை குத்தி இருக்கும், எனவே நீங்கள் இறந்தவர்களுடைய கண்களை மூடுங்கள். நம்ம மக்கள்கிட்ட பயம், தொடவே பயம், அந்த பயம் போக வேண்டும், விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஜுமா மேடைகளில் இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டிய தேவை. அன்பானவர்களே, அடுத்து நாம் இறந்தவருக்காக செய்ய வேண்டியது என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல் என்னவென்று பார்க்கும் பொழுது, அந்த உடலை போர்த்தி வைக்க வேண்டும். அப்படியே எப்பங்க ரூஹு போச்சு, 1 மணிக்கு, மணி என்ன 4, அப்படியே ரூஹு போன நிலைமையிலேயே அதே இடத்துல அந்த உடல் இருக்கிறது. இது மார்க்கத்தில் ஒரு நல்ல விஷயம் அல்ல என்பதை உணர்த்தும் விதமாக நபிகளார் சொல்லுகிறார்கள். ஒரு போர்வையை கொண்டு அந்த உடலை போர்த்துவதற்கான அங்கீகாரத்தை வழங்கிய செய்தி புகாரியில் 1293 ஹதீஸில் பார்க்கிறோம். ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லானு சொல்கிறாங்க, உஹது களத்தில் என்னுடைய தந்தை கொல்லப்பட்டு அவருடைய உடல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. உடனே ஒரு துணியை கொண்டு அந்த உடலை நாங்கள் போர்த்தி வச்சோம், மூடி வச்சோம். நபிகளாருடைய அங்கீகாரம், அப்படிலாம் மார்க்கத்தில் கூடாதுப்பான்னு சொல்லியிருந்தால் ரசூல் அதை தடுத்திருப்பாங்க. மூடியது நபிகளாருடைய முன்னிலையிலே நடக்கிறது என்றால் இறந்தவர்களுடைய உடல் போர்த்தி வைக்கப்பட வேண்டும். மக்கள் பார்வைக்கு வைக்கிறதா இருந்தால் அவங்க உடலை போர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கத்தை நபிகளார் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அடுத்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது குளிப்பாட்டுதல், கஃனிடுதல். இதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் மக்கள் பார்வைக்காக இறந்தவருடைய உடலை வைக்கிறோம் என்று சொன்னால் உயிர் பிரியும் பொழுது உடலிலிருந்து ஏற்பட்ட அசுத்தம், அல்லது நீண்ட நாட்களாக அவர் நோயாளியாக இருந்து படுக்கையிலே இருந்திருக்கிறார், அதனால் அந்த உடலிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான துர்வாடை, இதுவெல்லாம் அவரை பற்றின ஒரு தப்பெண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு வழிவகை செய்துவிடும். யார் மையத்தை பார்க்க வராங்களோ அவங்க என்ன வாட நிற்க முடியல, இப்படியெல்லாம் அந்த மரணித்தவர் சம்பந்தமாக இவங்க ஒரு தப்பெண்ணம் கொள்வதற்கு வழிவகுத்து விடக்கூடாது என்பதற்கு நபிகளார் சொல்கிறாங்க, உங்களில் எவராவது மரணித்து விட்டால் அவருக்கு நீங்கள் நறுமண புகையை காட்டுங்கள். அதே நேரத்தில் நம்ம நடைமுறையில்
கசப்பு மாத்துறது, அடி கழுவுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறோம். இது மார்க்க ரீதியாக வரவேற்கத்தக்கது. நறுமணத்தை போட்டு அந்த வாடையை அல்லாஹுடைய தூதர் மறைக்க சொல்கிறாங்கங்கிறத நறுமணத்தை போக்குறதுக்கான இன்னொரு வழியாக நாம் செய்யக்கூடிய இந்த முயற்சி மார்க்க ரீதியாக வரவேற்கத்தக்கது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை செய்ய வேண்டும். இதுக்குன்னு ஒரு தனியாளை கூட்டிக்கிட்டு வரணும், ஊரில் இன்னார் தான் அதை செய்வாங்க, அவங்க வந்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அப்படி செய்கிறதுக்கு அவங்களுக்கு இவங்களை இவ்வளவு காசு, இதெல்லாம் தேவையே இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் அதுக்குன்னு பெரிய சடங்கு சம்பிரதாயமோ தனிப்பட்ட வழிகாட்டுதல்களோ இப்படித்தான் இந்த என்ன விதிமுறைகள் அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பின்பற்றப்பட வேண்டும் என்றோ அதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படலை. ஆடைகளை அப்படியே உயர்த்தி தண்ணீரை கொஞ்சம் ஃபோர்ஸாக ஊற்றி கொஞ்சம் அந்த அசுத்தங்கள் விலகிற அளவுக்கு அந்த ஈர ஆடையை கலட்டி வேறு ஆடையை மாற்றி ஏற்பாடு செஞ்சு இவ்வளவுதான். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா அதுக்கெல்லாம் ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க, ட்ரெயின்டு பர்சன், ஊரில் பயிற்சி பெற்றவர்கள், அவங்களுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறோம், இவங்களுக்கு ஆள் அனுப்பி, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அங்கே நாமளே செஞ்சிடலாம், அவ்வளவுதான். சுத்தம் செய்வது நமக்கு தெரியாதா? வயிற்றை அழுத்தி அது க்ளவுஸ் போட்டு அந்த மறைவிடத்தெல்லாம் தொடச்சி எடுத்து அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. அதனால் இது எளிமையாக நாம் செய்யப்படக்கூடிய ஒரு செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. நறுமணத்தை கொண்டும் நாம் அந்த உடலுக்காக அந்த கடமை நிறைவேற்றலாங்கிறத நபிகளா சொல்லக்கூடிய செய்தி அகமதில் 14013 ஹதீஸில் பார்க்குறோம். அன்பானவர்களே, இதுவெல்லாம் அந்த உடலுக்கு மரணித்த உடன் கண்களை மூடி விடுவது, பிறகு அந்த உடலுக்கான ஹக்காக நாம் செய்ய வேண்டியது போர்வை கொண்டு போர்த்துவது, நறுமணத்தை பயன்படுத்துறது, என்ன அந்த மையத்தின்ற செய்தியை கேட்டுட்டோம்னா என்ன சொல்லணும், இப்படிலாம் மார்க்கம் நமக்கு படிப்படியாக வழிகாட்டுதல்களை சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மரணித்து விட்டார், இன்னார் இறந்துட்டாருங்கிற செய்தியை மக்கள்கிட்ட அறிவிக்கலாமா, அறிவிப்பு செய்யலாமா, அது மார்க்கத்தில் உண்டா, சரியா தவறா, இப்படிலாம் சில விவாதங்கள் பல இடங்களில் மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் பெருசாக அறிவிப்பு செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. அப்படி ஒரு சாரார், இல்லை இல்லை, அவர் நம்ம தெருவாள், நம்ம தெரு சார்பில் போஸ்டர்லாம் அடித்து ஒட்ட வேண்டியிருக்கு, நம்ம சங்கத்தில் நீண்ட நாளாக உறுப்பினராக இருக்காரு, அதனால் போடணும். இப்படி ரெண்டு வகை மார்க்க ரீதியாக இதற்கு சொல்லப்பட்ட வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சுருக்கமாக நம்ம பார்க்கும் பொழுது, அன்பிற்குரியவர்கள், அறிவிப்பு செய்யலாம்ங்கிறத புரிய முடியுது. எதை அடிப்படையாக வைத்து புரிகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர் மரணித்து விட்டால் அவருக்காக அல்லாஹுக்கு இணை வைக்காத 40 நபர்கள் ஒரு ஹதீஸில், அல்லாஹுக்கு இணை வைக்காத 100 நபர்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸில், அவங்க அவருக்காக தொழுகை நடத்தி பாவ மன்னிப்பு தேடி துவா செய்வார்களே ஆனால் அவருக்கு அந்த பாவ மன்னிப்பு ஏற்கப்படுங்கிறத நபிகளார் சுப செய்தியாக சொல்கிறாங்க. 40 நபர்கள் அல்லது 100 நபர்கள், நிபந்தனை என்ன? சிறுக்கு வைக்காதவங்களா இருக்கணும். பெரிய அஜர்த்து துவா செஞ்சிட்டார்னா அவர் தாங்க தராவீத் இது ஜனாசா தொலை வைக்கணும். வெளியூர்லேருந்து அந்த அஜர்த்தை வர சொல்லியிருக்கோம், இந்த அஜர்த்தை வர சொல்லி, அதெல்லாம் இங்கே மேட்டர் அல்ல. அன்பிற்குரியவர்களே, அந்த தொழுகையில் பங்கெடுக்கக்கூடிய இணை வைக்காத 40 நபர்கள் அல்லது 100 நபர்கள், இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய விஷயம். அவங்க பங்கெடுத்து துவா செய்வார்கள் என்று சொன்னால் அதன் பொருட்டால் அவருக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நபிகளார் சுப செய்தியாக சொல்வதிலிருந்து நம்ம என்ன விளங்கணும்? அறிவிப்பு செஞ்சாதான் மக்கள் கூட முடியும். இன்னார் மரணித்து விட்டார், அவருக்கு இன்ன நேரத்தில் ஜனாசா தொழுக நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் 40 நபர்கள் அல்லது 100 நபர்கள் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக நாம் அறிவிப்பு செய்கிறது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத விளங்கி கொள்ள முடியுது. இது புகாரியில் 1328, அகமதில் 21509 ஆகிய ஹதீஸுகளில் பார்க்குறோம். முதல் சொன்ன புகாரியுடைய ஹதீஸில் ஜனாசா தொழுகை சம்பந்தமாக வருகிறது, ரசூல்லா ஜனாசா தொழுகை நடத்துனாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அது இல்லாமல் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பரவலாக சொல்லக்கூடிய செய்தி அகமதில் 21509 ஹதீஸில் பார்க்குறோம். ஜாஃபர் இபின் அபி தாலிப், ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இபின் ரவாஹா இவங்கெல்லாம் மரணிக்கும் பொழுது அந்த செய்தியை சொல்லிட்டு அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ பிரார்த்தனை செய்யணும்னா முதல்ல மௌத்து அறிவிக்கவும் செய்யணும். மௌத்தை இந்த மரணிச்சிட்டாங்கிறத அறிவிச்சாதான் அதுக்கு பிறகு அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள்ங்கிறத சொல்லவும் முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மரணித்தவர் பற்றி அறிவிப்பு செய்வது மார்க்க ரீதியாக குற்றம் அல்ல அப்படிங்கிறத நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறது. அது இல்லாமல் நம்ம பார்க்குறோம் முஸ்லீமில் 1729, 1730 ஆகிய ஹதீஸுகளில் இந்த இத்தனை நபர்கள் கலந்து கொண்டு துவா செய்யணுங்கிற வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படி அறிவிப்பு செய்வது அவசியம்ங்கிறது விளங்குது. அது போக குளிப்பாட்டுதல், கஃனிடுதல், இது பொதுவான வழிகாட்டுதல், நமக்கு எல்லாம் தெரியும். ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவரை நல்ல விதமாக குளிப்பாட்டி அவருக்கு கஃனிட்டு அதுக்கு பிறகு தொழுகை நடத்தி அடக்கம் செய்யணுங்கிற வழிகாட்டுதல் இருக்கிறதால மரணித்த உடலுக்காக குளிப்பாட்டுதல், கஃனிடுதல், இதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கு. இதில் கூட நம்ம அந்த கசப்பு மாத்துறது, அடி கழுவுறது சொன்ன மாதிரி அதே விஷயந்தான் பின்பற்றப்படணும். பெரிய சடங்கு சம்பிரதாயம், அதுக்குன்னு பெரிய பெரிய அது அந்த துறையில் பாண்டித்யம் பெற்றவர்கள் தான் வந்து செய்யணும், அதுக்கு ஒரு பெரிய தொகை.
1000 ரூபாங்கிறாங்க, சில ஊர்களில் 2000 ரூபாய் மையத்தை குளிப்பாட்டி கஃன் இடுறதுக்கான கூலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே அதை செய்யலாம், நாமாகவே தயாராகி நாமே அந்த பணியை செய்யக்கூடிய அளவிற்கு அது ஒரு எளிமையான முயற்சி தான். ஒழுங்காக தூய்மைப்படுத்தணும், முறையாக கஃன் இடணும், அந்த உடலை முழுமையாக மறைக்கிற விதத்தில் கஃன் இடணும். அந்த குளிப்பாட்டும் பொழுது ரசூலுல்லா சொல்கிறாங்க, வலதுபுறத்துலேருந்து துவங்குங்க, இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கற்பூரம் இலந்த இலையை பயன்படுத்தி அந்த இலந்த இலை ஊற போட்ட தண்ணீர், இதுவெல்லாம் நறுமணத்துக்காக சொல்லப்படுது. கிடைக்கலையா பரவாயில்ல, இதுவெல்லாம் செய்தால் நன்மை. அதெல்லாம் கிடைக்கலைங்க, நம்ம ஊரில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நல்ல ஒழுங்காக தூய்மைப்படுத்தி கஃனிட்டு அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்கிறது. இதுவெல்லாம் அந்த உடலுக்கு உடனடியாக அந்த மையத்துங்கிற அந்த நிகழ்வில் செய்யக்கூடிய கடமைகள். அடுத்தடுத்து நாம் அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடுறது. இப்போ ஏற்கனவே அந்த அறிவிப்பு செய்யலாமாங்கிற விஷயத்தில் இது வந்துருச்சு, அந்த ஹதீஸுகள் சொல்லப்பட்டுருச்சு. அது தவிர பாவ மன்னிப்பு தேடுதல் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனிய மன்னர், அவர் இறந்துட்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றதை அந்த பகுதியில் வெளிப்படுத்தாததால் அவங்க கலாச்சார முறைப்படி அடக்கம் செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் அதை அறிவித்து கொடுத்தான். எனவே நபிகளார் அவருக்காக துவா செய்யும் வகையில் தொழுகை நடத்துனாங்க. இந்த காயிபு ஜனாசா சம்பந்தமாகலாம் இந்த ஹதீஸ் தான் ஆதாரமாக காட்டுவாங்க. தலைப்பு வேறாகிவிடும், சுருக்கமாக நம்ம செய்தியை சொல்கிறோம். பாவ மன்னிப்பு தேடுதல் என்கிற அடிப்படையில் அவருக்காக அல்லாஹுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள்ங்கிறத பார்க்குறோம். அது அல்லாமல் எந்த மனிதர் மரணித்து விட்டாலும் நபிகளார் இருக்கிற வரைக்கும் பள்ளிவாசலுக்கு அவருடைய உடல் கொண்டு வரப்படும், அல்லாஹுடைய தூதர் அவருக்காக தொழுகை நடத்துவாங்க. நாமளும் அப்படி நடத்தணுங்கிறத நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த தொழுகை எப்படி நடத்தணுங்கிற முறைகள் எல்லாம் மிக தெளிவாக ஹதீஸுகளில் வழிகாட்டுதலோடு சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் மரணித்தவருக்காக பாவ மன்னிப்பு தேடுதல், துவா செய்வதன் மூலமாக பாவ மன்னிப்பு தேடுதல், இது ஒரு வகை. அது அல்லாமல் அவருக்கென்று ஜனாசா தொழுகையை நடத்தி நாம் பாவ மன்னிப்பு தேடுதல் அப்படிங்கிற ஒரு முயற்சியையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே மரணித்தவருக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளுள் ஒன்றாக அவருக்காக பாவ மன்னிப்பு தேடி பிரார்த்தனை செய்தல். அல்லாஹ் அவருக்கு அவருடைய பாவங்களை மன்னிச்சிரு. அந்த ஜனாசா தொழுகையில் உள்ள பிரார்த்தனையே அந்த கருத்துக்களை மையமாக கொண்டு தான் இருக்கும். அல்லாஹு மஃபிர் லஹு வரஹம்ஹு வாஃபிஹி வாஃபு அன்ஹு வாக்ரிம் நுசுலஹு, முழுக்க முழுக்க பாவ மன்னிப்பை அடிப்படையாக கொண்டு தான் அந்த பிரார்த்தனை இருக்கும். இந்த எல்லோருமே செய்ய வேண்டிய கடமையாக இதை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது, மரணித்தவருக்காக பாவ மன்னிப்பு தேடுதல். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அவர் ஏதாவது கடனை விட்டு சென்றிருக்கிறார் என்றால், மரணித்தவர் ஏதாவது கடன் வாங்கிட்டு அதை அடைக்காமல் போயிட்டார், யாருக்காவது வாக்குறுதி கொடுத்து விட்டு நான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்கிறேன், இந்த தேவையை உங்களுக்காக நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு மரணித்து விடுகிறார் என்றால், அந்த கடன்களை அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அவருடைய வாரிசுகள் மீது பொறுப்பு என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஏன் இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லணும், அவர் வாங்கினார் அவர் செத்து போயிட்டார் போங்க அப்படி அல்ல. மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தன் உயிரையே தியாகம் செய்த ஷஹீது உயிர் தியாகியாக இருந்தாலும் அவர் கடனை விட்டு செல்வார் என்றால் அவர் தடுத்து நிறுத்தப்படுவார். எவ்வளோ பெரிய பாக்கியம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு. கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம், விசாரணை வரை அவர்கள் பச்சை நிற பறவையுடைய கூட்டுக்குள் அவர்களுடைய உயிர் செலுத்தப்பட்டு சந்தோஷமாக அங்கே திரிந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டால், வாக்குறுதியை கொடுத்துட்டு, வாக்கு என்பது கடனை போன்றது இஸ்லாமிய பார்வையில், வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் மரணிச்சிட்டா, அதுக்காக அவர் தடுத்து நிறுத்தி வைக்கப்படுவார். யார், உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக உயிரை தியாகம் செய்த ஷஹீத், அவருக்கே அந்த நிலைமைனா நாம் கடனை விட்டுட்டு மரணித்தால். அதுக்கு தான் நம்ம திரும்ப 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 சொல்கிறோம், கடன் இல்லா வாழ்வு, கடன் இல்லா மரணம், இதை ஒரு டார்கெட், ஒரு இலக்காகவே நாம் வைத்து கொள்ள வேண்டும். சோத்துக்கு வழி இல்லைங்க, அதனால் நான் கடன் வாங்கினேன், ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க, நாம் விசாரித்த வரை இல்லை. உபரி தேவைகளுக்காக, ஆடம்பர விஷயங்களுக்காக, எதிர்பாராத ஒரு நெருக்கடி, ஒரு மருத்துவ செலவு, ஒரு அவசரம்னு வாங்குறோம் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறது, அதை கூட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடைக்கணுங்கிற எண்ணத்தில் வாங்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அடைக்கணுங்கிற எண்ணத்தில் யார் கடன் வாங்குறாங்களோ அவர் சார்பாக அல்லாஹ் அந்த கடனை அடைக்கிறான். என்ன அர்த்தம், அந்த கடனை அடைக்கிறதுக்கான உதவிகளை செய்வான். நோக்கமே அடைக்கணுங்கிற இல்லாமல் வாங்கினோம்னா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், மறுமை கேவலமானதாக ஆகிவிடும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அந்த மரணித்தவர் கடனை விட்டு செல்வார் என்று சொன்னால்,
அவர் சார்பாக அவருடைய கடனை, அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அவருடைய வாரிசுகள் மேலே பொறுப்புங்கிறாங்க. புகாரில் 1291, 1293, 1295 ஹதீஸுகளில் பார்க்குறோம், நபிகளார் இடத்துல யாருடைய சடலமாவது ஜனாசாவது கொண்டு வரப்பட்டால் கேட்பாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா? இல்லைன்னு சொன்னால் தொட வைப்பாங்க, இருக்குதுன்னு சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது பொருளை விட்டு சென்றிருக்கிறாரான்னு கேட்பாங்க, விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னா தொட வைப்பாங்க. எதுவும் கடன் அடைக்கிறதுக்கு சோர்ஸ் எதுவும் வள சாதனங்களை விட்டுட்டு போகலை அப்படின்னா இவர் கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள். யாராவது தனவந்தர்கள் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தொட வைப்பாங்க. இல்லைன்னா சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்கள் தொலை வச்சுக்கோங்கப்பான்னு ரசூல்லா விலகி போயிடுவாங்கன்னு பார்க்குறோம். கடன் இருக்கிறது, அதை அடைப்பதற்கு எந்த சாதனங்களும் இல்லை, அந்த கடனுக்கு யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளவும் இல்லை என்றால் அல்லாஹுவே நீ தடுத்து நிறுத்தி வைக்க போகிறான். அதுக்கு நபியாகிய நான் பாவ மன்னிப்பு தேடினாலும் பயன் இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்லும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்கள் தொலை வச்சுக்கோங்கப்பா நமக்கு தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் போயிடுவாங்கன்னு பார்க்குறோம். ஏதாவது சாதனங்கள் இருந்துச்சுன்னா தொலை வைப்பாங்க, இல்லை யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் தொலை வைப்பாங்க. பிற்காலத்தில் இஸ்லாம் வளர்ந்து அதிகமான பொருளாதாரம் சேர்ந்த பிறகு இவர் ஏதேனும் சொத்தை விட்டு சென்றிருந்தால், அது உங்களுக்கு இவர் கடன் ஏதேனும் விட்டு சென்றிருந்தால் அதை நாம் அரசாங்கம் பொறுப்பெடுத்து அடைப்போம்னு சொல்லி தொழுகை நடத்துவாங்கன்னு பார்க்குறோம். அது பிற்காலத்தில் கசானாவில் அரசு நிதி அதிகமாக சேர்ந்த பிறகு. அடிப்படை என்ன? கடன் இல்லாமல் மூத்தாகணும், அப்படி கடனை விட்டுட்டு போனால் அதை அடைக்க வேண்டியது வாரிசுகள் மீது பொறுப்பு என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பல இடங்களில் பரவலாக கேள்விப்படுறோம், அறிவிக்கிறாங்க கபரிஸ்தானில் ஜனாசா தொழுகைக்கு முன்னாடியோ அல்லது அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னாடியோ அல்லது அடக்கம் செய்யப்பட்ட பிறகோ, இவருக்காக நாங்கள் கடன் பொறுப்பேற்றுக்கிறோம், இவர் வாங்கிய கடனை ஆதாரத்தோடு எங்கள் குடும்பத்தார்ட்ட வந்து சொல்லி வாங்கிக்கலாம், நான் பொறுப்பு, அண்ணன் பொறுப்பு, தம்பி பொறுப்பு, வாப்பா பொறுப்புன்னு சொல்லக்கூடிய பல இடங்களில் அது மாதிரி நடந்துக்கலைங்கிற புகார்களும் பரவலாக வருது. சபை மெச்சுவதற்காக நாம் சொல்லுகிறோமா? அதிலும் விளம்பரமா? அப்படியே சொல்லுகிறார்கள், ஜனாசாவில் அறிவிச்சாங்க அவங்க அம்மா வாங்கின கடனுக்காக விவரம் எழுத்துப்பூர்வமாக என்ன தேதியில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கட்டியிருக்கிறாங்க, மீதி எவ்வளோ இருக்குது, இவ்வளோ டீட்டெயில் கொண்டு போய் கொடுக்குறோம். எந்த பதிலுமே இல்லைங்க அந்த வீட்டார்கிட்ட. இப்படிலாம் சொல்கிறத கேள்விப்படுறோம். அப்போ ஏன் சொல்லணும் கபரிஸ்தானில் விளம்பரமா? ஒன்று, அடைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது, அது கடமை, அதை செய்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு அதற்கு மாறு செய்தல், இது ஆரோக்கியமான நிலை அல்ல என்பது தான் தெளிவு. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அவர்கள் கடமையான வணக்கங்கள், கடமையான வணக்கம்னு சொன்னால் எல்லாம் இல்லை, நோன்பு, ஹஜ்ஜு, அந்த வணக்கங்கள் அவர்கள் மீது கடமையாகவும் இருந்து அதை நிறைவேற்றுவதற்கான எண்ணமும் அவர்களுக்கு இருந்து. ஷரத் என்ன? அவங்களுக்கு கடமையும் ஆகியிருக்கணும். நிறைய பேர் வாப்பாவுக்காக ஹஜ்ஜு செய்கிறோம், உம்மாவுக்காக உம்ரா செய்கிறோம் அப்படிலாம் போகிறாங்க. உம்ராங்கிறது சுன்னத், ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபரலு. பாப்பாவுக்காக ஹஜ்ஜு செய்கிறோம், உம்மாவுக்காக ஹஜ்ஜு செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. மார்க்கத்தில் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஆனால் நிபந்தனை, அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகி இருக்கணும். அவர் வாழ்கிற காலத்திலேயே உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக, மன ரீதியாக அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகி இருக்க வேண்டும். அடுத்து ஹஜ்ஜு செய்யணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்கணும். நாத்திகவாதியான வாப்பாக்களுக்கெல்லாம் ஹஜ்ஜு செய்கிறாங்க, அவர் வாழ்கிற வரைக்கும் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல், அரசாங்க பட்டியலில் முஸ்லீம், பேர் அரபியில் உருதுவில் இருக்குது, இஸ்லாமிய முஹல்லால் இருக்கிறார், இஸ்லாமிய குடும்பத்தில் வகிக்கிறார், தன்னளவில் நாத்திகராக கடவுள் நம்பிக்கையே இல்லாதவராக இருக்கிறார். எங்கே ஏற்கனவே நீங்கள் தான் ஹஜ்ஜு செஞ்சிட்டீங்களேங்க, அந்த தொகையை கொண்டு வேறு ஏதாவது நல்ல காரியங்களுக்கு போய், இல்லை வாப்பாவுக்காக ஹஜ்ஜு செய்கிறேன், வாப்பாவுக்கு தான் மார்க்க தொடர்பே இல்லையேங்க, அதனால தாங்க உங்கள்கிட்டலாம் சொல்கிறதே இல்லை. இதான் பதில். இஸ்லாம் சொல்லுவது என்ன? ஒரு அமலை ஒருவருக்காக செய்கிறோம் என்றால் அவர் மீது அது கடமையாகி இருக்க வேண்டும், அதற்கான எண்ணமும் அவருக்கு இருக்க வேண்டும். அவர் இணை வைக்காமல் மரணித்திருக்கணும், அப்போ தான் அவருக்காக நாம் செய்யக்கூடிய இந்த நல்லறங்கள் பயனை, அவருக்கு பயனை ஏற்படுத்தும். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருக்காக, மரணித்தவருக்காக வாரிசுகள், அவர் பொறுப்பில் உள்ள உடன் பிறந்தவர்களோ பெற்றோர்களோ அவரால் பெற்றெடுக்கப்பட்டவர்களோ, வாரிசுனா யார் யார் வருவாங்க, அவரை பெற்றெடுத்தவர்கள், அவரால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள், அவர் உடன் பிறந்தவர்கள், இவங்கெல்லாம் வாரிசுகள், அவங்க அந்த ஹஜ்ஜை செய்யலாம். சம்பந்தப்பட்ட நபருக்கு எண்ணமும் கடமையும் ஆகியிருந்தால், கடமையாக இருக்கணும், அவருக்கு அந்த நீயத்தும் இருக்கணும். அதே போன்று நோன்பு, நோன்பு மரணித்தவர் நோன்பு கடமையாகி இருந்த நிலையில் விடுபட்டு அந்த நோன்புகள் நிறைவேற்றப்படாத நிலையில் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக அவருடைய வாரிசுகள் அந்த நோன்பை நோக்க வேண்டும். இதுவும் அதே தான், அவருக்கு எண்ணமும் இருக்கணும், அதை அது அது அவர் மீது கடமையும் ஆகி இருக்க வேண்டும். இது தவிர சாதாரண தர்மங்கள், அதாவது தற்காலிகமான தர்மங்கள் அல்லது நிரந்தர நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தர்மங்கள், இவற்றின் மூலமாகவும் நாம் இறந்தவர்களுக்கு நன்மையை எத்தி வைக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் நம்ம பார்க்குறோம்.
அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பது புகாரியில் 1852, நோன்பு நோற்க வேண்டும் என்பது 1952 ஆகிய ஹதீசுகளில் பார்க்கிறோம். சாதாரணமான தர்மங்கள் அல்லது நிரந்தர தர்மங்கள் மூலம் அவர்களுக்கு நன்மை எத்தி வைக்கலாம், மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறதுங்கிறத புகாரியில் 2756, 2762, 2770 ஆகிய ஹதீசுகளில் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் எப்போ பயன் தரும்? ஆரம்பத்தில் சொன்னது போல, அவர்கள் இணை வைப்பை விட்டு நீங்கியவர்களாக இருந்தால். நோன்பு ஹஜ் எப்போ பயன் தரும்? அவருக்கு அது கடமையாகி அதை நோற்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்து அப்படிப்பட்டவருக்காக நாம் செய்தால்தான் பலன் தரும். இதை தவிர மரணித்தவர்களுக்காக குரான் ஓதி அனுப்புதல், 100 யாசின், 1000 யாசின், 70,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி எத்தி வச்சேன், இது மாதிரிலாம் ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியில் நமக்கு சொல்லித்தரப்படவே இல்லை. நபிகளார் வாழ்ந்த காலத்திலேயே அவர்களுடைய பிரியமான மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பல வகைகளில் செல்வத்தால், உடலால், தியாகங்களால் இந்த மார்க்கத்திற்கு ஒத்துழைப்பாக இருந்தவர்கள், அவர்கள் மரணிக்கிறாங்க. அவர்களுடைய பிரியமான மகள்கள் 4 பேரில் 3 பேர் ரசூல்லா உயிரோடு இருக்கும்போதே மரணிச்சிடுறாங்க. இன்னும் இந்த மார்க்கத்திற்காக ஒத்துழைத்த எத்தனையோ நல்ல நபித்தோழர்கள், நபிகளாருடைய உறவினர்கள் என்று பலர் மரணிக்கிறார்கள். யாருக்கும் நன்மையை எத்தி வைக்கிறோங்கிற பெயரால் ரசூல்லா குரான் ஓதியதாகவோ, 100 யாசின் ஓதினதாகவோ, 70,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி சென்ட் பண்ணதாகவோ எந்த ஒரு ஹதீஸிலோ எந்த ஒரு வரலாற்று குறிப்புகளை நம்ம பார்க்க முடியலை. கோபப்படுகிறார்கள். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் இதுதான் மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அதை கொண்டு யார் வருமானம் பார்க்கிறார்களோ அவர்கள் கோபப்படுகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். நம்ம பதிவு செய்யக்கூடிய தினமும் ஒரு தெளிவு, அதில் மரணித்தவர்களுக்காக குரான் ஓதலாமாங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை சொல்லும் பொழுது ஒரு ஆலிம் கொந்தளித்து பேசுகிறார். இதுவெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள், இதையெல்லாம் பதிவு போடணும்னே அவசியம் இல்லை. மார்க்கத்தில் உண்டா இல்லையா, அதுக்கு கடைசி வரை அவர்களிடமிருந்து பதில் இல்லை. குழப்பவாதிகள் மக்களை குழப்புகிறார்கள். மார்க்கத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் முதலில் நாம் அதை செய்வதற்கு தயார் இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் கொடுங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதாரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பானவர்களே, மரணித்தவருக்காக மற்றவர்கள் செய்ய வேண்டியவை என்று மார்க்கம் சொல்லுவது, அவர் இறந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்டால் என்ன செய்ய வேண்டும், அவருடைய கண்களை மூடுவது, அந்த உடலை போர்த்தி வைப்பது, தூய்மையாக பார்த்து கொள்ள நறுமணம் பயன்படுத்துவது, அந்த மையத்தை அறிவிப்பு செய்வது, துவா செய்வது, கடன் வாக்கு இருந்தால் அதை வாரிசுகள் நிறைவேற்றுவது, நோன்பு ஹஜ் இருந்தால் அதை வாரிசுகள் நிறைவேற்றுவது, அவருடைய நன்மைக்காக சாதாரணமாகவோ நிரந்தரமாகவோ நன்மை தரக்கூடிய தர்மங்களை செய்வது, இதுதான் மார்க்கத்தில் உள்ளது. அன்பானவர்களே, இதைத்தான் நம்ம மரணித்தவருக்காக என்ற தலைப்பில் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக பெற்றுக்கொண்டோம். இதை நாமளும் தெளிவாக விளங்கணும், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லணும். அப்பொழுது தான் நாம் இதை கேட்டதனுடைய பயன் வெளிப்படும் என்பது உறுதி. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.